Hi friends, welcome to Gauri's Kitchen. Ini kita nama senakalangga baca, easy ana uru varuval, poriyal. Varuval bande, nama vega baca, adu kaprama marudi masala tadavi poricha, anda time a vida, inda time easy a irukum. Kaalaila nera ninga box ku katti kudukringa appadina, inda method la oruka try panni paarenga. Nama oru adupla vera edha samaikkumbodhu, inda adupla oru 7 minutes irundhadu appadina superana varuval ready pannidalam. Nama channel innum subscribe pannama paathirukkeenga appadina subscribe pannikonga. Pakkathile irukra bell button press pannikonga, notification ungalku udane udane varum. இப்ப என்ன தேவை எப்படி பண்ணலாம்ன்றது பார்த்தலாம் நம்மளோட சேனக்கிழங்கு பொரியல் வறுவல் என்ன இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தறலாம் இது வந்து 1/2 கிலோ அளவுக்கு சேனக்கிழங்கு எடுத்து நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க கலர் மாறாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி தண்ணியில ஊற வெச்சுக்கோங்க நம்ம செய்யற வரைக்கும் இந்த தண்ணியில வெச்சுக்கணும் அதுக்கு அப்புறமா தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பிலை இது வந்து தூள் வகைகள் தான் இதுக்கு மெயினா தேவை ஈஸியா பண்ணிரலாம் இது வந்து கறி மசாலான்னு சொல்றோம்லையா அந்த கறி மசால் கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கேன் சிக்கன் மசால் மட்டன் மசால் அது இருந்தாலும் ஓகே தான் கொஞ்சமா மிளகாய் தூள் கொஞ்சமா கரம் மசாலா தேவையான அளவுக்கு salt உப்பு இப்போ நாம ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி இருக்கேன் ரெண்டுல இருந்து 3 ஸ்பூன் ஊத்திக்கோங்க இதுலயே நம்ம வறுத்தெடுக்கறனால ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேனக்கிழங்கு ஃப்ரை ஆற அளவுக்கு எண்ணெய் வேணும் இதல கடுகு சேர்த்துக்கலாம் இப்ப கடுகு பொரியத நாம சேனக்கிழங்கு சேர்த்துறலாம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருக்கணும் நாம தண்ணி ஊத்தி எல்லாம் வேக வைக்க தேவையில்லை இந்த வறுவலுக்கு நாம இந்த மாதிரி எண்ணெயிலேயே கிளறி கிளறி தான் இந்த ஃப்ரை ரெடி பண்ணப் போறோம் இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா சேனக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகள் அதுல ஏதாவது பூச்சி இருந்தது அப்படினா மஞ்சள் தூள் சேர்த்துட்டோம் அப்படினா இந்த பூச்சி எல்லாம் போயிடும் சோ மஞ்சள் தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்திருந்த சேனக்கிழங்குல இருந்த ஈரத்தன்மை எல்லாம் போக ஆரம்பிக்கும் போது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த சேனக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கறேன் ஒரு 2-3 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா இந்த உப்பு சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்டே சேர்த்துட்டோம்னா குக்க ஆகறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அதனால இப்போ ஒவ்வொரு மசாலா தூளும் நம்ம சேர்த்துக்கலாம் கறி மசாலா தூள் உங்க காரத்துக்கு ஏத்தபடி நீங்க மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் இதையும் சேர்த்து நல்லா mix பண்ணி ஒரு நிமிஷம் இந்த பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா இந்த கடாய்க்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு மூடி வச்சு நம்ம வறுத்தெடுத்து போறோம் ஈஸியா முடிஞ்சிரும் இது வந்து ரசம் சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் சைடிஷா ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம சேனக்கிழங்கு எல்லாம் மத்த மாதிரி பண்ண நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணி பண்ண வேண்டியதா இருக்கும் ஃப்ரை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணீங்க அப்படினா கம்மியான அளவுக்கு எண்ணெயும் போதும் அதே மாதிரி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஈஸியா பண்ணிரலாம் என்ன இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணீங்கனா வேகற வேலை ஈஸியா இருக்கும் டைம் கம்மியா இருக்கும் நமக்கு வேலை ஈஸியா முடிஞ்சிரும் இப்போ மசாலா எல்லாம் போட்டு நம்ம சேனக்கிழங்கு பிறட்டனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு லிட் போட்டு மூடிக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்க நல்லா கிளறி விட்டு நம்ம இந்த ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நடுவுல நடுவுல அப்பப்ப கிளறி விட்டுக்கோங்க இது வந்து சீக்கிரமா வெந்துரும் நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப டைம் எல்லாம் ஆகாது 10 மினிட்ஸ்ல இந்த வறுவல் ரெடி ஆயிடும் 10 மினிட்ஸ்ங்கறதே அதிகம் தான் ஒரு 7 மினிட்ஸ்ல இது ரெடி ஆயிடும் நான் சொல்லும்போது 10 மினிட்ஸ் அப்படினு சொல்றேன் மொத்த டைமும் சேர்த்து எடுத்தீங்க அப்படினா 10 மினிட்ஸ்ல இந்த ஒரு வறுவல் ரெடி ஆயிடும் இது சாப்பிறதுக்கு அவ்வளோ ருசியா இருக்கும் ஒரு பீஸ் எடுத்து நீங்க சூடா இருந்ததுக்கு அப்புறமா நசுக்கி பார்த்துக்கோங்க அது வெந்துருச்சா அப்படினு தெரியும் ரியல் அளவுக்கு சாஃப்ட்டா வெந்திருக்கு இதே இன்னும் கொஞ்சம் மொறுமொறுன்னு ஆக்கணும்னா இன்னும் கொஞ்ச நேரம் இது பாருங்க நல்லா காய் வெந்துருச்சு நான் இதே இன்னும் கொஞ்சம் வறுவலா எடுக்க போறேன் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் பொரியலா வேணும்னா நம்ம சாஃப்ட்டான உடனே ஆஃப் பண்ணிரலாம் வறுவலா வேணும்னா லிட் ஓபன் பண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி கிளறி கிளறி விட்டுட்டே இருங்க ஈஸியா ஃப்ரை ஆயிடும் லிட் மூடி வச்சிருந்தோம் அப்படினா சாஃப்ட்டாவே இருக்கும் சோ ஓபன் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க கை விடாம மிக்ஸ் பண்ணணும் இல்ல 30 செகண்ட் ஒருக்கா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்மளோட சேனக்கிழங்கு சேர்க்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் இதை விட பெருசா இருந்தது இப்போ பாருங்க நல்லா ஃப்ரை ஆகி ட்ரை ஆகி சின்னதாயிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் சேனக்கிழங்கு வறுவல் ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் இதே மாதிரி ஈஸியான மெத்தட்ல வறுவல் பண்ணி பாருங்க வீட்டில் இது கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறீங்கன்னா கண்டிப்பா அன்னைக்கு சாப்பாடு மிச்சம் வைக்காம சாப்பிட்டுட்டு வருவாங்க Thank you for watching Healthy Eating.